ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூர்ணாவின் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று பீஸா. அது எப்படி நம்ம சிம்பிளாக வீக்கில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம பீஸாட்டோ டொமினோஸோ போகவே மாட்டோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம மாவு கிரியேட் பண்ணிக்கலாம். மாவுக்கு வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு, கால் கப் வந்து தயிர், உப்பு, அப்புறம் தண்ணி போட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 30-40 minutes கிட்ட அதை ஊற வச்சிருங்க. பீஸாக்கு அடியில் இருக்கிற டஃப் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால இது வந்து நம்ம தயிர் ஊற்றி பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட தேக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தயிர் ஊற்றி இருக்கிறதுனால. அதனால உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் நம்ம திரட்டிட்டு இப்போ நம்ம வந்து பீஸா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பீஸாவில் வந்து நம்ம ஈஸ்ட் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. வீக்கில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அந்த நார்மல் தயிரை வச்சே நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இதை செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் டொமேட்டோ கெச்சப் வந்து இன்றைக்கி வச்சு செய்ய போகிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகாய் இது ரெண்டு காய், காஞ்ச மிளகாய் ஒன்று, அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அது மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சீஸ் தான் தேவை பீஸாவுக்கு. இது மட்டும் கச்சப் வேணான்னா நீங்கள் பீஸா சாஸ் கூட செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு அதை வந்து திருப்பியும் ஒரு கடாயில் போட்டு காரப்பொடி உப்பு போட்டுட்டு அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் வந்து பீஸா சாஸு. எனக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் தான் பிடிக்கும், அதனால நான் டொமேட்டோ கெச்சப் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த டஃப் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் தடவிட்டு அது மேலே வெங்காயம், குடமிளகாய் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் சீஸ், அந்த அரைச்சி வச்சிருக்கோல பொடி அது போட்டுட்டு நம்ம நல்லா வெந்து இது 2 minutes கிட்டே வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவங்க இப்பயும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அம்மா பீஸா செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்தது நீங்கள் கிட்ட சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.